ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபினான்ஷியன் யூபிஎஸ்சி இந்த வீடியோ இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன் ஒரு ஸ்பீட் ரிவிஷனாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிவிஷன் வீடியோஸ் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்புக்காக மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் தாராளமாக இந்த ரிவிஷன் வீடியோஸ் நோட்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கான பிடிஎஃப் நோட்ஸ் நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க பார்த்துலாம் இந்தியன் ஃபுல் ரிவிஷன் பார்ட் டூ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரைட்டாக ஸோ பார்ட் ஒன் எங்கேனே வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ பார்ட் ஒன்றில் நம்ம கவர் பண்ண விஷயங்கள் பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாது ரெண்டு முக்கியமான பேட்டில் பேட்டில் ஆஃப் பிளாஸி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்ஸர் வந்து நடந்திருக்கும் இதுக்கப்புறம் இந்தியாவோட லார்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நக்கா பார்த்துருப்போம் இல்லையா ஸோ வார் ஆரம்பிச்சு ஆரமித்து லாஸ்ட்டாக லார்ட் மவுண்ட் பெட்டன் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருப்போம் அது முக்கியமான ஏரியா வந்துருக்கு எக்ஸாமுக்கு மறக்காம ஒரு ஒரு லாட்க்கும் என்னெல்லாம் வந்து இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட் ஓகே ஸோ இதில் ஆரம்பிச்சுன்னா நம்ம இது வரைக்கும் வந்து இப்போ நான் முடிச்சிருப்போம் ஸோ கிரேட் ரிவார்ட்டில் யாரெல்லாம் வந்து இப்போ இருந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த எல்லா விஷயம் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஐஎன்சி வந்து இப்போனாக்கா ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஐஎன்சி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை ஒரு மூணு ஃபேஸாக வந்து இப்போனாக்காக பறிக்கலாம் மாடரேட் ஃபேஸ்ட் மிதவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ் ஃபேஸ் தீவிரவாதிகள் அண்ட் காந்தியன் ஃபேஸ் காந்தி காலம் அந்த மாதிரி மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த மூணு ஃபேஸ்லையும் யார்னா இருந்தாங்க என்ன ஈவெண்ட்டு என்ன ஃபேக்ட்டு எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும் பட் ரிவிஷனுக்கு எதை வந்து தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இங்கே பார்க்காதவங்க இதில் வந்து பாருங்கள் நம்ம தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பின்னாடி ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அங்கே ஆரம்பித்து எல்லாம் ஃபேக்ஸில் வந்து கவர் பண்ணி முடிச்சிருப்போம் ரைட்டாக இதில் நம்ம கொடுத்துருக்க எல்லா விஷயமே ஹைலி ஃபில்டர் பண்ணி கொடுக்கப்பட்ட விஷயம் எக்ஸாம்ஸ் வரைக்கும் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பேன் எக்ஸாம்பிள் இங்கே லாட்ஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணுங்கள் எங்கெல்லாம் ஹைலைட் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்துக்கோங்க ஓகே சரி நெக்ஸ்ட்டு போடாமா ஓகே ஃபைன் ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு ஃபேஸ் தான் நம்ம நமக்கு பின்னாக்காக பார்த்துட்டோம் இந்த ஏன் வந்து பின்னாக்காக பார்த்துங்க நிச்சயமாக எக்ஸாமில் இது கூட உங்களுக்கு பயன்படலாம் ஓகே ரைட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் ஃபேஸ் அப்படின்ற விஷயம் ஸோ இந்த மாட்ரேட் ஃபேஸ் என்ன அப்படின்னா இதை வந்து சிம்பிளாக சொல்லும் போது மூணு பி வந்து பின்னாடி ஆட் பண்ணுவாங்க பெட்டிஷன் ப்ரேயர் பீஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னென்னா அதிகமாக மனுக்கள் கொடுக்கணும் அதிகமாக போராட்டம் வந்து பின்னாக பண்ணணும் அதிகமாக பிரேயர் வந்து நகை பண்ணணும் அமைதியான வழியில் நான் என்ன பண்ண போகிறோம் பெட்ரிஷன் போட போகிறோம் ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம் இண்ட்ஸ் வாங்க போகிறோம் இதே மாதிரி தான் நகை பின்னாடி இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு மாடரேட் ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் க்ளியர் ஓகே ஸோ மாட்ரேட் ஃபேஸ் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா டிசம்பர் இருபத்தெட்டு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி வந்து நகை ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவோட பழம்பெரும் கட்சி அப்படின்னா இந்த கட்சி தான் இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் அந்த கட்சி தான் இந்த கட்சி ரைட் இது யார் ஆரம்பித்தாங்க ஒரு இந்தியனாக கேட்டிங்கன்னா கிடையாது யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஏவோ ஹியூம் ஆலன் ஆக்டேவன் ஹியூம் அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இவர் அயர்லாந்தை சார்ந்தவர் ஓகேவா இந்த காங்கிரஸ் ஆரம்பித்தாங்கள்ல இந்த கான்செப்டை சேஃப்டி வேல்ட் தேரி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இது யார் பீரியடில் வந்து பின்னாக்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது லார்ட் டஃப்ரெண்ட் அவர் தான் பின்னா வந்திருக்கும் ஓகே ரைட் எதுக்காக சேஃப்டி வேல்ட் தேரி அப்படின்னா இப்போ நாட்டில் கலவரங்கள் இருக்கு போராட்டங்கள் போய்கிட்டுருக்கு எல்லாமே அங்கே வீடு இங்கே விடா போய்கிட்டிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து பின்னாங்க இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரூப் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரயில் வந்து பின்னாக வேணும் ரோடு வந்து பின்னாக வேணும் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த கட்சி மூலிமா நம்மளுக்கு வரும்போது இன்னும் ஈஸியாக வந்து பின்னாக்காக பண்ண முடியுன்றதுக்காக தான் இதை வந்து பின்னாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுவே பின்னாடி அவங்களுக்கு எதிராக வந்து பின்னாடி அமைஞ்சிருக்கும் ஓகே ரைட் இந்த காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரெசிடென்ட் யார் அப்படின்னா உமேஷ் சந்திரா பானர்ஜி அவங்க வந்திருப்பாங்க நைன்டீன் சாரி எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் அண்ட் ஃபர்ஸ்ட் வருஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பேர் வந்து பின்னாக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே பிரேவ் டூ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதில் உங்களுக்கான ஹோம் டாஸ்க் என்ன அப்படின்னா ஐஎன்சியோட முக்கியமான செஷன்ஸை வந்து பாருங்கள் நான் முடிஞ்ச ஷார்ட் கட்ஸ் கொடுக்குறேன் நம்ம சேனலில் இருக்குது நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் வந்து பின்னாக்காக பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் வந்து பின்னாக்கா யார் அதாவது ஐஎன்சியில் யார் வந்து பின்னாக்காக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபாரின் பிரெசிடென்ட் யார் வந்து பின்னாக்காக இருந்தாங்க ஃபஸ்ட்டு கிறிஸ்டினா யார் வந்து பின்னாடி இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு காந்திஜி இருந்தால் கேட்டால் காந்திஜி பார்த்திங்க அப்படின்னா பெல்கம் தஷ்டில் வந்து பின்னாக்கா தலைவர் வந்திருப்பாங்க அண்ட் சுபாஷ் சந்திரபோஸ் பொறுத்த வரைக்கும் திரிபுரா அண்ட் ஹரிபுரியில் வந்து பின்னாக்க இருந்திருப்பாங்க இந்த மாதிரி யார் யார் எங்கேயா இருந்தாங்களோ அந்த முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கணும் அண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் சௌஜி நாயுடு வந்து பின்னாறு இருந்திருப்பாங்க உமன் இருந்தாங்களா கேட்டால் எஸ் இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் ஓகே ரைட் ஸோ அடுத்தது மாட்ரேட் ஃபேஸ் லீடர்ஸ் எக்ஸாமில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் ஏ பி சிடி இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு நாலு பேர் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஒய் இஸ்அட் ஏன்னு கொடுத்துட்டு நாலு பேரில் யார் வந்து மாட்ரிஸ்ட் இல்லை அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் நாலு பேரில் யார் மாட்ரிஸ்ட் அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ எல்லாருமே நான் கவர் பண்ண முடியல அப்படின்னா கூட முக்கியமான இடம்ஸ் மட்டும் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்துக்குவோங்க ஏஓஹஹிம் டபிள்யூசி பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி தாதாபாய் நவரோஜி நான் சொல்ல சொல்ல மைண்டில் அப்படியே ஏற்றிட்டே வாங்க இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு நம்ம டெலகிராம்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா ஓகே ஸோ ஃபெரோஷா மேத்தா சுப்பிரமணிய ஐயர் மதன் மோகன் மாலாபியா தியாப்ஜி ஸோ தியாபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முஸ்லீம் நான் இருந்திருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஜிகே கோக்லே ஓகே ஓகே ஃபைன் ஸோ மாடல்ஸில் சில ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் பர்க் அந்த மாதிரி அழைப்பாங்க தாதாபாய் நவரோஜி கிராண்ட் ஓல்மேன் அப்படின்ற விஷயம் இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஹவுஸ் ஆஃப் காமனில் ஃபர்ஸ்ட் இந்தியனா உள்ள வந்து பின்னாக்க போயிருப்பாங்க ஜி கே குரு ஆஃப் மகாத்மா காந்தி நைன்டீன் நாட் சிக்ஸில் சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி பணியாளர் கழகம் வந்து பின்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே ஸோ மாடரேட்ஸ்ஸு எல்லாமே இருந்தாலுமே நான் சில முக்கியமான ஃபேக்ஸை மட்டும் இங்கே வந்து கவர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம கவர் பண்ண முடியாது ஓகே ரைட் சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மாடரேட்ஸால் அதிகமாக ஒரு சக்ஸ் வந்து கொடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பண்ணால் கூட போதுமான அளவுக்கு வந்து பின்னாங்க வீரியம் வந்து பின்னாக்க பத்தலை ஏன் அப்படின்னா இந்த நைன்டீன் நாட் சிக்ஸ் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்தியாவில் பார்க்கும்போது ஃபொமைன் அதிகமாக வந்து பின்னாக்க இருக்குது மற்ற விஷயங்கள் அதாவது ஒரு அரசியல் சார்ந்த பண்ணுறாங்க எல்லாம் வந்து போய்கிட்டிருக்கு ஃபொமைன் மக்கள் வந்து பின்னாக்கா பசி பண்ணி நிறைய பேர் போய்கிட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு பிரிட்டிஷ் அதிகமாக வந்து பின்னாக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலை நம்ம தலைவர்கள் பண்ணுற போராட்டத்தை அவங்க கண்டுக்கும் வந்து அப்படின்னா கிடையாது ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ் ஃபேஸ் இதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள வர ஆரம்பிக்கிது என்ன அப்படின்னா ஒரு வைலண்டாக சில விஷயம் வந்து பின்னாக பண்ணோம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதில் இன்னொரு காரணம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஸோ நைன்டி நாட் ஃபைவ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிவைட் ரூல் பாலிசியை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா பிரித்தாலும் கொள்கை அப்படின்ற வருஷத்தை இப்போ பெங்கால் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து பின்னாக்கா ஈஸ்ட் பெங்கால் இங்கே வந்து பின்னாக்க வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாக முஸ்லீம்ஸ் வந்து இப்போ இருப்பாங்க இங்கே ஹிந்துஸ் வந்து இப்படினா இருப்பாங்க பிரிட்டிஷ் வந்து பிரிச்ச காரணம் வந்து முஸ்லீம்ஸ் தனியாக ஹிந்து தனியாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க சொல்லப்பட்ட காரணம் நிர்வாகம் சரியாக வந்து இப்போனாக்காக பண்ணணும் அதுக்காக பிரிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதில் முக்கியமான ஒரு பேப்பர்ஸ் வந்து இப்போனா வரும் ரைஸ்லி பேப்பர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு இதுவும் பாடஷா பெங்கால் சம்மந்தப்பட்டது தான் ஓகே ஸோ பாரஸ் ஆஃப் அப்போ யார் லார்டாக இருந்தாங்க லார்ட் கர்சன் அவர் வந்து பின்னாங்க இருந்திருப்பார் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ நைன்டீன் ஃபோர்ட்டின் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வேர்ல்டு வார் ஒன் வந்து பின்னா ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம் இந்த இடத்துல ஜப்பான் வர்சஸ் சோவியத் யூனியன் ஓகே இப்போ ரஷ்யா இருக்கு அப்போ வந்து சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன் ஒரு பெரிய கண்ட்ரி ரொம்ப பெரிய நாடாக வந்து பின்னாங்க இருக்குது அவ்வளோ பெரிய நாட ஜப்பான் ஈஸியாக வந்து பின்னாடி துவக்கடிச்சுருவாங்க ஜப்பான் வின் பண்ணிடுவாங்க அப்போ நம்மளால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ரஷ்யாவை ஜப்பான் தோக்கடிக்கும் போது நம்மளால் ஏன் பிரிட்டிஷாக தோக்கடிக்க முடியாது அப்படின கான்செப்ட் ஒரு பாசிட்டிவாக உள்ளே வந்து பின்னாக்காக வரும் ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான காரணமாக இங்கே வந்து பின்னாக்காக அமையுது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் போது லால் பால் பால் முக்கியமான தலைவர்கள் அவர் கோஷ் ஓகே நிறைய பேர் இருக்காங்க நான் முக்கியமாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ரைட்டு இதில் முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லும் ஸ்வராஜ்யம் இஸ் மை பர்தே சொன்னது யார் பால கங்காத திலக்க லோக் திலக் அப்படின்னு நினைப்பாங்க லோக் அப்படின்னா மக்களுக்கு பிடித்த தலைவர்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம் ஸோ வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க டைட் டூஇ சைமன் கமிஷன் ப்ரொடெஸ்ட் சைமன் கமிஷன் அப்படின்னா என்ன நைன்டீன் நைன்டீனில் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க மான்டெக் சேம்ஸ்போர்ட் ரிப்போர்ட் வந்து பின்னாக்க பண்ணுவாங்க ரிஃபார்ம்ஸ் வந்து பின்னாக்காக வரும் நைன்டீன் நைனில் மின்டோ மார்லி நைன்டீனில் மோண்டெக் சேம்ஸ்போர்ட் வந்து பின்னாக்க வரும் இந்த ரிஃபார்ம் அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ரிவியூ பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் வந்து பின்னாடி ரிவ்யூ பண்ணணும் இல்லையா என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி செவன்லேயே ஒரு குழு வந்து பின்னாக்காக அமைச்சிருப்பாங்க அந்த குழு தான் சைமன் குழு அப்படின்ற ஒரு குழு ஓகேவா எதுக்காக இந்த சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா மொத்தமாக ஏழு பேர்கிட்ட இருப்பாங்க இந்த ஏழு பேருமே இந்தியன்ஸ் யாருமே உள்ளே வந்து பின்னாக்க இல்லை இதன் கோ கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த போராட்டத்தில் தடியடி அடிபட்டு நம்ம லால் வந்து பின்னாடி இறந்து போயிருப்பார் ஓகே அடுத்தது நைன்டீன் நாட் சிக்ஸில் முஸ்லீம் லீக் வந்து பின்னாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சலீமுல்லா கான் இன் தாக்கா தாக்கா இன்றைக்கி பங்களாதேஷோட ஒரு கேப்டலாக வந்து பின்னாக இருக்குது ஸோ முஸ்லீம் லீக் இங்கே தான் விதை போட ஆரம்பிச்சிருக்காங்க ரைட் அடுத்தது நைன்டீன் நாட் செவனில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் மார்டிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா யார் தலைவராக வந்து பின்னாக இருக்கணும் எங்கே வந்து இப்படினா மீட்டிங் வந்து பின்னாடி வைக்கணும் இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தில் சூரத் வந்து பின்னாக்க ஸ்பிரிட் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன விஷயம்னா காங்கிரஸ் ரெண்டாக வந்து பின்னாடி உடஞ்சிருக்கும் அதுக்கு தான் சூரத் பிளவு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு அட் நைன்டீன் லெவனில் பொறுத்த வரைக்கும் பெங்கால் திரும்ப ஒன்றா வந்து பின்னாக்காக சேர்ந்துருக்கும் ரெண்டு பிரிஞ்சாங்க இல்லையா அந்த பிரிஞ்சை காலந்தெல்லாம் ஒரு பெரிய கலவரங்களாக வந்து போனதுனால திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்க பாடசா பெங்காலில் ஒன்றா வந்து பின்னாக்காக சேர்த்திருப்பாங்க இன்னொரு கான்செப்ட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா வந்து டெல்லிக்கு வந்து பின்னாக்காக மாறியிருக்கும் ஓகே சார் நெக்ஸ்ட் கான்செப்ட் நைன்டீன் லெவனில் ஹோம் ரூலிக் தன்னாட்சி இயக்கம் சென்னையில் அன்னி பேசில் வந்து பின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் பூனால பார்த்தீங்கன்னா பாலகங்கிலக்கை வந்து பின்னாக்கா பண்ணியிருப்பாங்க ஓகே ரைட் இவர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் இந்த நோக்கத்தோடு தான் இது வந்து பின்னாக்கா பண்ணியிருப்பாங்க இல்லை இன்னொரு விஷயம் வந்து பின்னாக்க உண்டு தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பின்னாக்க உண்டு ஓகே தியோசபிக்கல் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அன்னி பிசன் ஃபவுண்டர் கிடையாது பட் தலைமை வந்து பின்னாக தாங்கியிருப்பாங்க க்ளியர் அடுத்தது நைன்டி லெவன் பொறுத்த வரைக்கும் லக்னோ செஷன் ஒரு முக்கியமான ஒரு செஷன் இது ஏன் அப்படின்னா பிரிஞ்சிருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம்மையும் ஒன்றா வந்து பின்னாக சேர்ந்துருப்பாங்க ரைட்டா இங்கே ஏசி மஜும்தார் மஜூம்தார் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா காங்கிரஸ்க்கு ஒரு தலைவர் வந்து பின்னாக இருந்திருப்பார் கேள்வி என்ன வரலாம்னா நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஒன்றா சேரமும் யார் தலைமை தாங்கன்னா அந்த கேள்வி கேட்கலாம் ஸோ லாகூர் மாநாட்டில் இவர் தலைமை வந்து பின்னாடி தாங்கியிருப்பாரு ஸோ என்ன அப்படின்னா நம்ம பிரிஞ்சு இருந்தால் ஈஸியாக வந்துட்டுன்னா அடிச்சிடுறாங்க நம்ம ஒன்றா இருந்தா அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா வந்து பின்னா சேர்ந்திருப்பாங்க முக்கியமான கான்செப்ட் நைன்டீன் நாட் நைனில் மின்டோ மாலி ரிஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க செப்ரேட் ஆக்டோட் முஸ்லீம் தனி தொகுதி வந்து பின்னாக்க அறிவிச்சிருப்பாங்க அந்த விஷயத்தை நைன்டீன் சிக்ஸ்டீனில் காங்கிரஸும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நைன்டீன் நைன்டீனில் வர ரிஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸுக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு இந்த மாதிரி சில பேருக்கும் சீக்ஸ்க்கு எல்லாமே தனியாக தொகுதி வந்து பின்னா கொடுத்துருப்பாங்க ஓகே ரைட் ஸோ காங்கிரஸ் ஒன்றா வந்து பின்னாக்காக சேர்ந்துடுறாங்க ரைட்டா ஓகேப்பா எல்லாம் வந்து பின்னாக்காக போய்கிட்ருக்கு இருந்தாலும் ஒரு திருப்தி வந்து பின்னாக்காக இல்லை ரைட் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டீனில் என்ன ஆகுது அப்படின்னா காந்திஜி இந்தியாவுக்குள்ளே வந்து பின்னாக வராரு இந்த பீரியட் தான் என்ன சொல்கிறாங்க காந்தி காலம் காந்தியின் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காந்திஜி உள்ளே வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது எயிட்டீன் நைன்ட்டி ஃபோரில் நாட்டல் இந்தியன் காங்கிரஸும் அண்ட் இந்தியன் ஒப்பீனியன் அப்படி நம்ம பேப்பரை வந்து பின்னாக்க ஆரம்பிக்கிறாங்க ஜஸ்ட் வந்து பின்னாக்க பார்த்துக்கோங்க ஓகே ரைட் சில பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக மூணு விஷயம் வந்து பின்னாக்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சம்பரன் சத்யகிர நைன்டீன் செவன்டீனில் ஓகே எதுக்காக அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட் சிவில் டிசோப்ளின் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டிகோ பிளான்டிங்காக அதாவது தின்காத்தியா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தின்காத்தியா அப்படின்னு சொல்லும் தீன் பிளஸ் கத்தா அப்படின்ற விஷயம் தீன் அப்படின்னா யூனிட் ஆஃப் லேண்ட் அதாவது கத்தா அப்படின்னு சொல்லும்போது மூணா வந்து பின்னா வருது ஓகேவா இந்த டைமில் அங்கே இருந்த பிரிட்டிஷ் சூழல் யார் அப்படின்னா ஹே குக் அவர் தான் வந்து பின்னாக்க இருந்திருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா இருபதுல மூணு பகு நீங்கள் இண்டிக்கு வந்து பின்னாக்காக விளை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக வந்து பின்னாக்காக போய்கிட்டு இருக்கு இதில் ராஜேந்திர பிரசாத் ராஜ்குமார் சுக்லா அண்ட் காந்திஜி எல்லாம் உள்ளே வந்து பின்னாக்காக வராங்க ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்து ஆகணும் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா பெருசாக வந்து பின்னாக்க போய்கிட்டிருக்கு இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா சத்தியகிரகா ஃபேமஸாக ஆரம்பிக்கிது ஓகேவா இந்த இடத்துல இதுக்காக ஒரு ஆக்டை வந்து பின்னாக பாஸ் பண்ணுறாங்க தின்கா சிஸ்டம் மொத்தமாக அபாலிஷ் பண்ணியாச்சு ஃபார்மர்ஸுக்கு இழப்பீடு வந்து பின்னாடி கொடுத்துடுறாங்க ஸோ காந்திஜி உள்ளே வரும்போது காந்திஜிக்காக மட்டும் இது வந்து பின்னாக்காக சக்ஸஸ் கிடையாது அந்த சத்யகிரகா அப்படின்ற கான்செப்ட்டுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கிறதுனால இது என்ன பண்ணுறாங்க அடிக்கடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னாச்சு வெற்றியாக வந்துட்டு முடியுது அடுத்த விஷயம் அகமதாபாத் மில்ஸ்டேக் ஸோ மில்ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் காந்திஜியோட ஆஸ்தானமான ஒரு விஷயம் ஹங்கர் ஸ்ட்ரைக் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இந்த விஷயம் வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து பின்னாடி பண்ணுறான் எதுக்காக அப்படின்னா லேபர்ஸ்க்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹைக் வந்து பின்னா வேணும் அதுக்காக இந்த ஸ்ட்ரைக் வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்கும் அடுத்தது கேடா ஸோ கேடா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நான் கோபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காகனா இருபத்தி மூணு பர்சன்ட் டாக்ஸ் வந்து பின்னாக்காக போடப்பட்டிருக்கும் அங்கே பஞ்சம் பெருசாக வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்திலும் டாக்ஸ் வந்து பின்னாக்காக போட்டிருப்பாங்க இதை அபாலிஷ் பண்ணிக்காக இந்த ப்ரொடக்ட் வந்து பின்னாக்காக போயிருக்கும் இந்த ப்ரொடக்ட் டைமில் தான் வல்லபாய் பட்டேல் பிக்சர்க்குள் வந்து பின்னாக்க வருவாங்க ஓகே ஸோ சி ஏ கே இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்கிற எல்லாமே ஆர்டராக வந்து பார்த்துக்கிட்டு வாங்க இந்த ஆர்டர் தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ ஆர்டர் கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறலாம் ரைட் ஓகே சரிப்பா நல்லா வந்து பின்னாக்காக போய்கிட்ருக்கேன் நைன்டீன் நைன்ட்டியில் என்ன பண்ணுறாங்க ரவுலட் ஆக்ட் அப்புறம் கொண்டு வராங்க இது வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு வந்து பின்னாக்காக சொல்லுவாங்க என்ன விஷயம்னா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு அப்பீலே வந்து கிடையாது ஹேவியஸ்கார்பஸே கிடையாது ஹேவியஸ்கார்பஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கு ஸோ ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ நீங்கள் வந்து பின்னாக்காக பார்க்க முடியும் கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே எங்கே இருக்காங்க கேள்வி வந்து கேட்க முடியலையா எதுவுமே வந்து கிடையாது எங்கள் சந்தேகம் வருது அப்படின்னா எல்லாரையும் அரஸ் ஒன்றும் அப்புறமே சொல்லியிருப்பாங்க இதில் டாக்டர் சைஃபுதீன் கிச்சில் லேவியும் அண்ட் சத்தியப்பில் அரெஸ் பண்ணும்போது இந்த போராட்டம் பெருசாக வந்து பின்னாக்காக படிக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்னக்கா பிளாக் ஹேக் அப்படின்னு ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் ஜாலியின் வால் மஸ்காரா வந்து பின்னாக்காக வரும் ஜென் ஐயர் வந்து கொண்டு வருவாங்க பெரிய கலவரமாக வந்து போயிருக்கும் நிறைய பேர் என்ன கொண்டு வருவாங்க இதே காரணமாக வச்சு ரவீந்திராத் தாகூர் அவரு கொடுக்கப்பட்ட நைட் டூ டைட்டில் வந்து பின்னாக்கி ரெவன்ஸ் பண்ணிடுவாங்க எனக்கு இல்லை அப்புறமா சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ ரவுலோடாக் பொறுத்த வரைக்கும் பிளாக் அட் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளஸ் இந்த பாயிண்ட் வந்து பிறகு இம்பார்ட்டன் இது வரைக்கும் வந்து பின்னாக்க போதும் சரியா ஓகே அடுத்தது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ரைட்டு ஸோ நான் கோஆபரேஷன் மூமெண்ட் எப்படின்னா ஒத்துழாமை இயக்கம் இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து பின்னாடி அட் பண்ணுறது அவங்களோட ஸ்கூலு திங்ஸு எல்லாத்தையும் அட் பண்ணுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஹிந்து முஸ்லீம்ஸும் ஒன்றும் வந்து பின்னாக்காக சேர்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நைன்டீன் ஃபோர்டீன்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் வந்து வேர்ல்டு ஓர் ஒன்று வந்து பின்னாக்காக போய்கிட்டு இருக்கு இந்த வேர்ல்டு வார் ஒன்னில் டேர்க்கி வந்து நகை இருக்குது டர்க்கியில் என்ன ஆகுது அப்படின்னா சர்வஸ் டிடி வந்து நகை போடுறாங்க இந்த சர்வஸ் டிடியில் அவங்களுக்கு ரொம்ப வந்து பின்னாக்கா அந்த முஸ்லீம்ஸை ரொம்ப வந்து பின்னாக்கா தலைவர் வந்துருப்பாங்க இல்லையா மதிக்க மாட்டாங்க ஒரு அடிவண்ண நடத்துவாங்க இதன் காரணமாக கிலாஃபத் மூமெண்ட் இந்தியாவில் வந்து பின்னாக்காக வந்திருக்கும் ஸோ கிலாஃபத் மூமெண்ட்டும் இந்த மூமெண்ட்டும் ஒன்றாக சேர்த்தனால நான் கார்பரேஷன் பெருசாக வந்து பின்னாக்காக போயிருக்கும் பட் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் என்ன ஆகுது அப்படின்னா சாரால் இருக்கிற ஒரு போலீஸ் டேஷன் வந்து பின்னாடி கொளுத்திடுறாங்க ஓகே இதன் காரணமாக காந்தி வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க நான் கோர்பரேஷன் வந்து பின்னா ஃபுல்லாக வந்து பின்னாக்க களைஞ்சிடுது ரைட் ஓகே சரிப்பா காந்திஜி உள்ளே வந்து பின்னாக்க போயிட்டாங்க ஸோ காந்திஜி உள்ளே போனவொன்னே என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாக வந்து பின்னாக்க போயிறாங்க ஒரு பக்கம் நோ சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னொரு பக்கம் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் காந்தி பக்கம் தான் இருப்போம் அப்படின்னு வந்து பின்னாக்க நிற்கிறாங்க ப்ரோ சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் வந்து பின்னா ஒரு மாற்றம் கொடுத்து பிரிட்டிஷுக்கு உள்ளேயே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் குழி பறிக்கிற அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பின்னாக்காக போகிறாங்க ஸோ இதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட கட்சி ஸ்வராஜ் பார்ட்டி நைன்டீன் டுவென்டி டூ காயா செஷனில் சிஆர் தாஸும் மோட்லா நேரு வந்து பின்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவில் இவர் இறந்ததுக்கப்புறமா இந்த பார்ட்டி ஃபுல்லாக வந்து பின்னாடி முடிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு நேர் ரிப்போர்ட் எல்லாமே உள்ளே வந்து பின்னாக வர ஆரம்பிச்சிருக்கும் ஓகே ரைட் நைன்டீன் தேர்ட்டியில் சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ற விஷயம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தண்டி மார்ச் வந்து வந்துட்டுனா கொண்டு வராங்க முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த சால்ட் டேக்ஸ் பெருசாக பின்னாக்கா பேசப்படும் பூர்ணஸ்வராஜ் லாகூர் செஷன் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் டிசம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா ரவி ரிவரில் வந்து வந்துட்டு ஹாய்ஸ் பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடும் அப்புறமா சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு நைன்டீன் தேர்ட்டியில் வந்து அறிவிக்கிறாங்க ஓகேவா இந்த டேட் தான் இன்னைக்கு என்ன பண்ணுற ரிமம்பரை வச்சுட்டு இந்தியாவுக்கு இண்டிபென்ஸ் வாங்கிடும் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ரைட் அடுத்த வந்த விஷயம் தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்ட மேசை மாநாடு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டபிள் கான்ஃபரன்ஸில் காங்கிரஸ் வந்து இப்போ கலந்துக்கல ஓகேவா ஸோ காங்கிரஸ் வந்து கலந்துக்காத காரணம்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் எயிட் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் காந்தி இர்வின் பேக்ட் வந்து பின்னாக்க போட்டிருப்பாங்க ஸோ காந்தி இர்வின் பேக்ட் பொறுத்தவரைக்கும் என்ன கான்செட் அப்படின்னா இவர் பிரிட்டிஷோட லாட் இந்தியா வந்து பின்னாக்கா காந்தி வந்து பின்னாக்க இருக்காங்க ஏன்னா காந்தி ஒரு முக்கியமான தலைவராக வந்து இருக்காங்க காங்கிரஸ் ஒரு முக்கியமான கட்சி வந்து பின்னாக்காக போய்கிட்ருக்கு இவங்க இல்லாமல் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து பின்னாக்க பெஸ்ட்டாக வந்து பின்னாக்காக போய்ட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் ஒன்னு முடிஞ்சிச்சு வேர்ல்டு வார் டூ கிட்ட வரப்போகுது நைன்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பின்னாக்கிட்டே வரப்போகுது இல்லையா ஸோ இந்த டைமில் இந்தியாவோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வந்து பின்னாக்காக தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காந்தி எரிவின் பேக்கில் சில விஷயம் வந்து இப்போனா கொண்டு வராங்க அதில் ஃபஸ்ட்டு சிவில் டிசிவன் மூவ்மெண்ட் மொத்தமாக வந்து பின்னாக்க வித்ரா பண்ணிடணும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரசிடன்ஸ் சொல்லி வெளியே ஓடணும் சொல்லியிருப்பாங்க பிரிட்டிஷன் சொல்லியிருப்பாங்க ரிலீஸ் வந்து பின்னாக்க பண்ணிடுறோம் ஆனால் க்ரிமினல் கேஸ் இல்லையா அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ராஜ் குரு பகத்சிங்னா இருக்காங்கள அவங்கள தூக்கு போடுவாங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த விஷயம் இந்த பேக்டில் முக்கியமான கான்செப்ட் அடுத்து வர போகிற ரவுண்ட் டேபிள் கான்செப்ட் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே ஓகே தான் காந்தி எர்வின் பேக்ட் ஓகே அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தி வந்து பின்னாக்க பங்கேற்றுருப்பாங்க பட் அவங்க சொன்ன விஷயங்கள் இங்கே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இதில் கான்செப்ட் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி டூவில் நல்லா வந்து பாருங்கள் நைன்டீன் தேர்ட்டியில் சிவில் டிசப்ளின் மூமெண்ட் ஓகேவா அடுத்து என்னது உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபிரன்ஸ் உள்ள வந்து பின்னாக வருது அதுக்கப்புறம் தான் இருவின் பேக்ட் வந்து பின்னாக வருது ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது முன்னாடி தூக்கி நீங்கள் போட்டுறக்கூடாது கூடாது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் இர்வின் பேக்ட் வந்து பின்னாக வருது இர்வின் பேக்டுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் டவுட் கான்ஃபரன்ஸ் அதுக்கப்புறம் கம்னல் அவார்ட் ஓகேவா ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப வந்து பின்னாக அவசியம் ஸோ கம்னல் அவார்ட் பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் சில கிளாஷ் வந்து போய்கிட்டு இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா எஸ்இ இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுக்கணும் அப்புறம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பட் காந்திஜி என்ன பண்ணியிருப்பார் இல்லை இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பதிலாக தொகுதியை நாங்கள் என்ன பண்ண முடியும் அதாவது அம்பேத்கர் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து இதான் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எஸ்சி வந்து நிற்கிறாங்க ஒரு கேண்டிடேட் வந்து இப்படினா நிற்கிறாங்க ஓட்டு போடுற மக்களும் எஸ்சியை வந்து பின்னா இருக்கணும் இதான் வந்து இப்படினா கான்செப்ட் ஓகேவா பட் காந்திஜி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேண்டிடேட் வேணால் எஸ்சியை வந்து இப்போனாக்க இருக்கலாம் எஸ்டிய வந்து இப்போனாக்க இருந்துக்கிட்டோம் ஆனால் ஓட்டு போகிற மக்கள் எல்லாருமே வந்து பின்னாடி ஓட்டு போடணும் அப்புறம் விஷயத்த உள்ளே வந்து பின்னாக்காக வச்சுருப்பாங்க ஓகேவா அதுதான் உங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் அப்புறம் மாதிரி இப்போ மாறி இருக்கும் ரைட்டாக ஸோ இந்த விஷயம் ரெண்டு பேரும் ஓகே ஆகிட்டு அப்படின்னா இந்த பூனா பேக்ட் உள்ளே வந்து பின்னாக்காக வந்திருக்கும் அதுதான் மெக்டொனால்டு அவார்ட் அந்த விஷயம் வந்து பின்னாக்க உள்ளே வந்து கொண்டு வந்துருப்பாங்க ஓகே ரைட் ஸோ அடுத்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ் வந்து பின்னாக்க உள்ளே வந்து போயிருக்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் அம்பேத்கர் மட்டும்தான் எல்லா ஆர்டிசியும் வந்து அப்போ அட்டன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ரைட்டு அடுத்த விஷயம் நைன்டீன் தேர்ட்டி நைனில் எல்லா காங்கிரஸ் மினிஸ்ட்ரியும் ஃபுல்லாக ரிசைன் பண்ணியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவும் பங்கெடுத்துக்கும் அப்படின்னு இந்தியாவை கேட்காமல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இதன் காரணத்தினால ஒட்டுமொத்தமாக ரிசைன் பண்ணியிருப்பாங்க ரைட் ஓகே அடுத்தது ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பின்னாக்கா வந்திருக்கும் ஆகஸ்ட் கொடை அப்போ இந்த விஷயம் இந்த இடத்துல காங்கிரஸ் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க முஸ்லீமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸு இந்தியன்ஸ்க்கு அதிகமாக வந்து பின்னாடினா வாய்ப்பு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருப்பாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த ஆஃபர் வந்து பின்னாக்கா காலியாக இருக்கும் அடுத்த விஷயம் கிரிஃப் மிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து இப்போ வந்துருக்கும் மைனாரிட்டிஸ்க்கு அதிகமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் பாதுகாப்பு வந்து இப்படினா கொடுக்குறோம் இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இப்போனாக்காக மேக் பண்ணிக்கலாம் பட் என்ன இருந்தாலும் டிஃபென்ஸ் வரைக்கும் நாங்கள் தான் கையில் வச்சோம் அப்படின்னா பிரிட்டிஷ் சாங்காக வந்து இப்போனாக்காக சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதன் காரணம் என்ன பண்ணியிருப்பாங்க இதுவும் வந்து இப்படினா ஒரு ஃபெயிலியராக வந்து பின்னாக்க முடிஞ்சிருக்கும் அடுத்த விஷயம் தான் உங்களுக்கு அவங்களுக்கு குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு இந்த மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர் டை மூமெண்ட் தான் இதுக்கப்புறம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு லெவலுக்கு மேலே பேச்சே இல்லை வீச் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெள்ளையனே வெளியேறு செய் இந்த செத்து மடி அப்புறமே கொண்டு வந்திருப்பாங்க கலவரம் பெருசாக வந்து பின்னாக போயிருக்கும் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அருணா அலி பிச்சில் வந்து பின்னாக வந்திருப்பாங்க ரேடியோ வந்து பின்னாக்காக வரது ஃப்ளாக் வந்து ஏற்றுறது அப்புறம் வந்து இனோவாவை பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபருக்கு அப்புறமா இண்டிஜுவல் அதிகாரம் வந்து பின்னாக பண்ணுவாங்க நேர் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பின்னாக பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபேக்ஸ் எல்லாமே எனக்கு கவர் பண்ணிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்துக்கும் ஓகே ரைட் அடுத்த விஷயம் கேபினட் மிஷின் இங்கே வந்து பின்னாக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க கேபினட் மிஷின் பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் இங்கே வந்து பின்னாக்கா ஃபார்ம் பண்ணிக்கலாம் இண்டியன் கவர்மெண்ட் வந்து பின்னாக்கா ஃபார்ம் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் அப்படினா கான்செப்ட் உள்ளே வந்து பின்னாக்காக வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதன் காலத்துக்கு அது என்ன உங்களுக்கு ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது முஸ்லீம் லீகும் இதை ஓகே பண்ணுறாங்க காங்கிரஸும் இதை வந்து பின்னாக்க ஓகே பண்ணுறாங்க ஓகே இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி வந்துனாக்கா ஃப்ரேம் பண்ணுவாங்க ஓகே ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு பாலிட்டி ரிவிஷன் வந்து பின்னாங்க லிங்க் பண்ணுங்க ஸோ பாலிட்டி ரிவிஷனில் ஃபர்ஸ்ட்டு பண்ணிணவங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு அசம்பி தான் வந்து இப்படினா வரும் ஸோ இது எல்லாமே கண்டு வந்ததுக்கு தான் அங்கே வந்து பின்னாக்கா ஃபார்ம் பண்ணுவாங்க ஜூன் த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கான பாலிட்டிஷன் வந்து பின்னாக்கா ரவுன்ஸ் வந்து பின்னாக்க பண்ணியிருப்பாங்க ஓகே ஓகேவா ஸோ அந்த இண்டியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி சுபாஷ் சந்திர போஸ் ஸோ நிறைய ஃபேக்ட் எக்ஸாமில் வந்து பின்னாக்க வரலாம் ஒரு சில ஃபேக்ட் நம்ம வந்து இப்போனாக்கா பார்ப்போம் இது இருக்கிற குரு யார் அப்படின்னா சிஆர் தான் சுபாஷ் சந்திர போஸ்க்கான குருவாக வந்து இப்போனாக்க இருந்திருப்பாங்க இங்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது கிவ் யுவர் பிளட் உங்கள் ரத்தத்தை நீங்கள் வந்து பின்னாக்காக கொடுங்க உங்களுக்கான ஃப்ரீடம் நான் வந்து பின்னாக்க கொடுக்குறேன் ஸோ கிவ் யூர் பெட் ஐ கிவ் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க அண்ட் டெல்லி சொலோ அப்படின்ற கான்செப்டும் இவங்க தான் உள்ள வந்து பின்னாங்க வச்சிருப்பாங்க டெல்லி சொலோ டெல்லி போகலாம் அப்புறம் விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் ஆர்மி மோகன் சிங் அப்புறம் கான்செப்ட் நீங்கள் வந்து பின்னாங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் மேபி எக்ஸாமில் கேட்கலாம் ஓகே ரைட் ஸோ இன்னும் சில ஃபேக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நைன்டீன் டுவெண்டிஸ் இந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் அதிகமாக வந்து பின்னாங்க போயிருக்கும் ஓகேவா இது டைமில் சில ரைடில் கேஸில் வந்து பின்னாங்க இருக்கும் அதில் சில கேஸு கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் இயர் பார்த்திங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி இந்த இயர் வந்து எக்ஸாமில் வந்து பின்னால் கேட்கலாம் ஸோ கான்பூர்ஸ் கான்ஸ்பசி கேஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் அதிகமாக இந்த பின்னாடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை காரணத்துக்காக எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க அடுத்த வருஷம் மீரட் கான்ஸ்பன்சி கேஸ் அப்படின்ற கான்செப்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் வந்து நகை வரும் ரயில்வே ஸ்ட்ரைக் வந்து இப்போ நகைகா பண்ணியிருப்பாங்க இதுக்காக இந்த கேஸ் வந்து இப்போ போயிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கக்கூரி கான்ஸ்பியன்சி கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நடந்திருக்கும் ரயில்வே ராபரி வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்காக சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த வருஷம் சிட்டகாங் ஆர்மரி ரெய்ட் சூரியசானியில் வந்து பின்னாக்கா வந்திருப்பார் ஆர்ம ரெய்ட் பிரிட்டிஷோட இந்த கடங்கு இருக்கும் இல்லையா ஆயுத கடங்கு அதை வந்து பின்னாக்கா ஃபுல்லாக வந்து கடத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நைன்டீன் தேர்ட்டியில் வந்து இப்போ வந்திருக்கும் வந்துருக்கும் எக்ஸாமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இயரை வச்சு அதிகமாக வந்து பின்னாக்க ப்ளே பண்ணுவாங்க இது வரைக்கும் அதிகமாக ஹிஸ்ட்ரியில் இந்த இயர்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க நோட் பண்ணி நோட்ஸ் வந்து நான் இருக்காது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னொரு விஷயம் இந்த கமிட்டிஸ் நிறைய நம்ம வந்து கொடுத்துருவோம் அதெல்லாம் வந்து பின்னாக்காக பார்த்துக்கோங்க இந்த மெக்காலே கமிட்டி எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவில் வந்து வரும் ஹண்ட்ரட் கமிஷன் எயிட்டி எயிட்டி டூலில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க டேக் நைன்டி நாட் ஃபோரில் வந்து பின்னாக்க வந்துருக்கும் இந்த மாடர்ன் ஹிஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் ஒரு ஐம்பது நிமிஷம் வந்து பின்னாக பார்த்துருப்போம் இந்த ஐம்பது நிமிஷத்தில் உங்களால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும் அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நிச்சயமாக இங்கேருந்து கேள்வி வந்து பின்னாக்க வரலாம் இன்னும் நோட்ஸ் வந்து பின்னாக வேணும் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான பார்ட் த்ரீக்கான லோட் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த மராத்தாஸ் விஜயநகரா மாதிரி இந்தமாதிரி ஏரியாக்கெல்லாம் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அதை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அங்கே மட்டும் கேள்விகள் வருது அப்படின்னா அதுக்கு நெஸ்ட் நோட் சம்பந்த வரும் ஸோ ஃபியூச்சில் எல்லாத்துக்கும் நான் விரிவிஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம தலகமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தலகாமல் இருக்கேன் செக் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்